6.02% வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. சார்ந்த முக்கிய செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கேரளாவில் ஒட்டுமொத்தமாக 20 தொகுதிகளுக்கும் இன்று ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இது சார்ந்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக களத்திலிருந்து நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரன் இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். ரகுவரன், இப்போ கேரளாவில் இந்த ட்ரெண்ட் வழக்கமாக இருக்கக்கூடியதுதானா, அல்லது இந்த முறை கூடவோ குறைச்சலாகவோ இந்த வாக்குப்பதிவு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுதா? அதாவது காலை 7 மணியிலிருந்து 20 மக்களவை தொகுதிகளுக்கான தேர்தல் கேரளாவில் நடந்து வருகிறது. இது எப்போதும் பதிவாகக்கூடிய அளவிலே வாக்கு சதவீதம் கேரளாவில் தற்போது பதிவாகி வருகிறது. காலையில் சற்று கூட இருந்த நிலையில் தற்போது அது மதியம் சற்று குறைந்திருப்பதை தான் நாம் பார்க்க முடிகிறது. 2:20 வரை பார்த்தீங்கன்னா கேரளாவில் 46.02% வந்து ஓட்டுப்பதிவு ஆனது பதிவாகி இருக்கிறது. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா கேரளாவில் கண்ணூர் தொகுதியில 48.35% வாக்கானது பதிவாகி இருக்கிறது. அதே போன்று ஆலப்புழாவிலையும் 48.34% ஓட்டானது பதிவாகி இருக்கிறது. குறைந்தபட்சமாக பாத்தீங்கன்னா பொன்னாடி தொகுதியில வந்து 41.53% ஓட்டானது பதிவாகி இருக்கு. அனைத்து 20 தொகுதிகளிலும் பாத்தீங்கன்னா 40% மேல் வந்து ஓட்டு சதவீதமானது பதிவாகி இருக்கிறது. காலை நேரத்திலேயே அதிகப்படியாக 10% மேல் 1 மணி நேரத்திலேயே 5% கடந்த நிலையில் இப்போ மதியம் பாத்தீங்கன்னா சற்றது குறைவாகத்தான் இருக்கிறது. மாலைக்கு பிறகு கொஞ்சம் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அபிநயா, கேரளாவில் 2:20 வரைக்கும் 46.02% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இது குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்.